தமிழ் இந்துன்னு சொல்லும் போது இந்து முதன்மை பெறுது. அப்ப தமிழ் இந்து, ஆரிய இந்து, வெளிநாட்டு இந்து, இந்த மாதிரி சொல்லும் போது இந்து முதன்மைப்படுது. இதுதான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இந்து தமிழர், இஸ்லாமிய தமிழர், கிறிஸ்தவ தமிழர், பௌத்த தமிழர்னு சொல்லும் போது தமிழருங்கிறது முதன்மை பெறுது. அது வந்து பெயர் சொல்லா இருக்குது, இது எல்லாமே உரி சொல்லா இருக்கு. அவங்கதான் வன்முறையான வார்த்தையில பயன்படுத்தினாக்க, சமீப காலமாக நீங்க நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட ஒருத்த சீமானை மீது கை விட்டுருக்கிறார் இல்லையா, இதையும் சேர்த்து அதுக்கான எதிர்வினை இது நடத்துக்கிறதா இல்ல அணுகுமுறைக்குல இதுல சிக்கல் இருக்கு? ஒரு பக்கம் ஜாதிய பார்க்க கூடாது, ஜாதிய ஒழித்தாதான் தமிழ் தேசியம் உருவாகும், தமிழம் உருவாகும் எல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, நமக்கு தமிழ் குடி கட்டாயம் பாக்கணும். மாநில பேச்சாளர்கள் இந்த மாவட்டங்கள்ல பேசுறவங்க பாருங்க தம்பிங்க, அத்தனை பேர் கைய உடைப்பேங்கிறான் ஒருத்தன், ஒருத்தர் சம்பவம் நடத்துங்கிறான் இன்னொருத்தன். இந்த மாதிரி அந்த வன்முறை மொழி, சங்கர்லிங்கானாருடைய தியாகம் அந்த ஈகம்ங்கிறது நிச்சயமாக நினைவு கூறப்பட வேண்டியது, புகழப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. நாம் தமிழர் கட்சி ஒரு நிகழ்வு முன்னெடுத்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், நல்ல விஷயம். இந்த மாதிரியான அணுகுமுறை, இந்த பாசிஸ்ட் அணுகுமுறை, இது வந்து மிரட்டல், அச்சுறுத்துதல். இதெல்லாம் வந்து ரவுடிகள் பேசக்கூடிய மொழியும் ரவுடிகள் பற்றி கையில் எடுக்கக்கூடிய அணுகுமுறையும், இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இதுதான் பாசிசம்ங்கிறோம். கொஞ்சம் ஒரு தலைவர் மாதிரி பேச சொல்லுங்க. இந்த மொழி, இந்த வார்த்தைகள், நான் கேறுப்பேன், கழுத்து வெட்டுவேன், பச்சை மட்டையால் அடிப்பேன், தொலைச்சிருவேன், கொன்றுவேன், இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப நல்ல இல்ல சொல்லியிருக்கேன். சம்பந்தமா திரும்ப சாட்டை நம்ம கைது பண்ணிக்கும் போது அவர் சாட்டையை அவ்வப்போது சுழட்டி விடுகிறார், அதனால அரசு வலிக்கிறது. அப்ப இந்த ஆத்தாப்பாங்கிற விஷயத்த இதை எப்படியா புரிஞ்சுக்கொள்வது? அப்ப இதுதான் இனிமேல் அரசியல் அணுகுமுறை இருக்கும். கட்சிகள் திராவிட இயக்கம் வேற, திராவிட கட்சிகள் வேற. இந்த பெரியாருடைய திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில் உருப்பட்டு மேல வந்திருக்க முடியாது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கும் மிக முக்கியமான அரசு செயல்பாட்டாளர், பச்சை தமிழகத்தின் ஒருங்கிணைவர் திரு சூரியகுமார் அவர்கள், வணக்கம் தொடர். வணக்கம். முக்கியமா தமிழ்நாட்டு அரசு சூழல்ல பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்தாலும் கூட இப்பொழுது பெரும் பேசும் பொருளாக இந்த உச்சண்டை காரணமான கூட ஒரு என்ன சொல்ல போனா ஒரு நட்புமுறை இருக்க வேண்டியது என்று பகைமுறனாக மாறி தமிழ் தேசியவாதிகளுக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கும் மணிரசன் போன்றவர்களுக்கும் இங்கிட்டு திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு பெரிய சட்டை கொடுத்துருக்கிறது. சமீபத்தில் உங்களை கூட கொச்சை மொழியில் ஆபாச மொழியில் பேசி இதெல்லாம் ட்விட்டர் பக்கத்துல பார்த்தோம். இது ஏன் இப்படி தொடர்ந்து போகுது, இதற்கான காரணம் என்ன, இல்ல அதுக்கான தேவை எதுவும் இருக்கிறதா? அதாவது நான் நினைக்கிறேன் இது வந்து பார்ப்பனிய பாசிசத்தினுடைய சதி வேலை. அதாவது அவர்கள் வந்து அம்பலப்படுத்தப்படக்கூடாது, அவர்கள் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது. அப்போ அவர்களை கேள்வி கேட்டு அம்பலப்படுத்தி நடுத்தருவில் நிறுத்தி சட்டையை பிடித்து கேட்டது தந்தை பெரியார். அப்ப தந்தை பெரியாரை வந்து கொச்சைப்படுத்தி அவரை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணி விட்டோம்னா இந்த பார்ப்பனிய பாசிசத்தினுடைய இந்த இரண்டாம் அலை இருக்கு பாருங்க, இப்போ நடந்துட்டு இருக்கு பாருங்க, திருப்பி நம்ம தமிழ் சமுதாயத்தை பிடிச்சி கட்டி போடுறது, இதுக்கு ஒரு பெரிய தடைக்கல் மாறிவிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதற்காக இந்த திராவிட தேசியம், திராவிட கட்சிகள், திராவிட இயக்கம் வேற, திராவிட கட்சிகள் வேற. அந்த பெரியாருடைய திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில் உருப்பட்டு மேல வந்திருக்க முடியாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அப்போ அந்த சாதனைகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இவர்களால் தான் நாம் எல்லாம் கெட்டு போனோம். அவர் என்ன சொன்னாரு, தமிழை காட்டுமிராணி மொழின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ட்ரிவியல் விஷயங்கள், ஒண்ணுக்கு ஒன் உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவருடைய பெரிய அந்த பங்களிப்பு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த வாழ்க்கை முழுக்க மக்களுக்காக உழைத்த தொண்டு தியாகம் உழைப்பு எல்லாத்தையும் புறக்கணிச்சுக்கிட்டு இது ஏதோ இந்த குருமூர்த்தியும் சோ ராமசாமியும் சொல்லி கொடுத்தாங்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டு இவங்களை டிஸ்கிரெடிட் பண்றதுன்னு ஒரு கூட்டம் இப்போ களமிறங்கியிருக்கு. அது ஒண்ணு நடக்குது. இன்னொரு விஷயம், ஈழத்துல அந்த இனப்படுகொலை நடந்தபோது நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், 8 கோடி மக்களும் துடித்தோம். ஐயோ இப்படி போட்டு கொள்றானுங்களே, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் நடக்கிறத தட்டி கேட்கறதுக்கு 3000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்திக்காரன்ட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க மண்டிட்டு கேட்க வேண்டியது இருக்குதே, இருக்கக்கூடிய ஆதங்கத்தோட நம்ம எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்க போது அந்த தமிழ் தேசிய அந்த விடுதலை உணர்வை அழித்தொழித்து, அந்த ஈழ போராட்டத்தை அழித்தொழித்து, அந்த மாவீரன் பிரபாகரனை இல்லாமலாக்கி அதை ஒரு நகைச்சுவை பொருளாக்கி இங்க ஒண்ணுமில்லாம காயடிக்கிறது ரெண்டாவது தேவையா இருந்தது இந்த பார்ப்பனிய பாசிச சக்திகளுக்கு. மூன்றாவது, தமிழ்நாட்டை வந்து, தமிழ் சமூகத்தை வந்து
இந்த பார்ப்பனிய பாசிசத்தினுடைய இந்த தாக்குதலுக்கு தயார்படுத்துவது. என்ன எதேச்சாதிகாரம் தான் நல்லது, சர்வாதிகாரம் தான் நல்லது, இந்த ரொம்ப ஜனநாயகம் சரி கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படணும், ஒற்றை தலைமையில் அதிபராட்சி கொண்டு வரணும், இந்த மாதிரி நம்ம வந்து தயார்படுத்துவது. இப்படியான ஒரு நரித்தனத்தோடு சதித்திட்டத்தோடு பார்ப்பனியும் உள்ள இறங்குது. சிலர் அதற்கு பலியாகி நம்மை வந்து இந்த மாதிரி ஒரு திசையில் எடுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது இப்ப நடக்கிற விஷயங்கள் வந்து நல்ல விஷயம். திராவிடர், நாம் வந்து திராவிடரா தமிழரான்னு விவாதிப்போம், தப்பு கிடையாது. அதுக்கு தமிழ் தேச நடுவம் பதில் போடுறான், பதில் சொல்றாங்க. அதுல பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தேசியம், அதாவது தமிழ் தேசியம் என்பது முதல்வர் ஆகுறதும் ஒரே கையெழுத்து போடுறதும் இல்லை, தமிழ் தேசியங்கிறது இறையாண்மையோடு கூடிய தமிழ்நாடு கேட்கறது, அது இதுல பெரிய அந்த திராவிடம் என்பது தந்தை பெரியாருடைய கண்டுபிடிப்பும் அல்ல, பின்னமும் அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா அழகா பேசுறாரு. அப்போ அது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நல்ல விஷயம், இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் நடக்கிறது நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் இந்த பாசிச அணுகுமுறையோடு பேசுறவங்களை அச்சுறுத்துறது, அவதூறு பேசுறது, என்ன கொலை மிரட்டல் விடுறது, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இப்ப ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இந்த கருத்து பரிமாற்றம் நல்ல விஷயம், ஆனா அதே நேரத்துல அதை தகர்க்கக்கூடிய பாசிச அணுகுமுறை கெட்ட விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அணுகுமுறை சிக்கல் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்ப சாட்டை துறைமுறை வந்து மிக கேவலமான முறையில் ஆத்தாப்புங்கிற மாதிரியான ரேஞ்சுக்கு பேசினாரு. அந்த மேடையிலேயே சீமான் இருக்காரு, ஆனா கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை வந்து தவறாக உணரவே இல்லைன்னு இப்போ வரைக்கும் தெரியுது. ஏன்னா சம்பந்தமா திரும்ப சாட்டை துறைமுறை கைது பண்ணாலும் கேட்கும் போது அவர் சாட்டை அவ்வப்போது சுழட்டி விடுகிறார், அதனால அரசுக்கு வலிக்கிறதுங்கிறாரு. அப்ப இந்த ஆத்தாப்புங்கிற விஷயத்த இது எப்படி புரிஞ்சு கொள்வது? அப்ப இதுதான் இனிமேல் அரசியல் அணுகுமுறையா இருக்குமோ? அதைத்தான் நாங்க நீண்ட நெடுங்காலமாக சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பண்பாடற்ற, கலாச்சாரம் இல்லாத, அவதூறான, தரமற்ற மொழியை கைவிடுங்க, ஒரு தலைவர் மாதிரி பேசுங்க. ஏன்னா நீங்க ஒரு தலைவர், உங்களுக்கு பின்னாடி இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க, நீங்களே சொல்றீங்க 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். உண்மையை சொல்லப்போனா அந்த கட்சியில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தோழர்கிட்ட, கொஞ்சம் ஒரு தலைவர் மாதிரி பேச சொல்லுங்க. இந்த மொழி, இந்த வார்த்தைகள், நான் கருப்பேன், கழுத்தை வெட்டுவேன், பச்சை மட்டையால் அடிப்பேன், தொலைச்சிருவேன், கொன்றுவேன், இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ரொம்ப நல்லா இல்லை அப்படி சொல்லியிருக்கிறேன். இப்ப அது அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இல்லை நாங்க யாரும் அப்படி பேச முடியாது. அப்போ இப்பவே இந்த துவக்க காலத்திலேயே தலைவர்கிட்ட ஒரு கருத்தை சொல்லி ஒரு கருத்து பரிமாற்றம் நடத்த முடியாதுன்னா, நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சுன்னா யாரும் எதையும் கேள்வி கேட்க முடியாது. அது தமிழ் சமூகத்துக்கு நிச்சயமா ஏற்புடையதாக இருக்காது. இந்த மாதிரியான அணுகுமுறை, இந்த பாசிச அணுகுமுறை, இது வந்து மிரட்டல், அச்சுறுத்துதல். இதெல்லாம் வந்து ரவுடிகள் பேசக்கூடிய மொழியும் ரவுடிகள் கையில் எடுக்கக்கூடிய அணுகுமுறையும், இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இதுதான் பாசிசம். இல்ல, அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, நேற்று வந்து சங்கல்யாருடைய புகழணக்கம் நடத்திருக்காங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் கூட. அதுல கூட சொல்றாரு, சங்கல்யார் திமுக கேட்கல, எங்களை எவனா பாசிஸ்ட் அப்படின்னு சொன்னா சிற்பால அடி பிச்சிருவேன்றாரு இல்லையா. இது கொஞ்ச நாள் கூட ஆகல, ஒரு அதாவது சாட்டை கைது செய்யக்கூட, அடுத்த நாளே இவரு சிற்பால அடி பிச்சிருங்கிற விஷயத்துக்கு விசிலும் விசிலடியும் பறக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் தோழர், அதுதான் வருத்தமா இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஐயா சங்கர்லிங்கானாருடைய தியாகம், அந்த ஈகம்ங்கிறது நிச்சயமாக நினைவு கூறப்பட வேண்டியது, புகழப்பட வேண்டியது, போற்றப்பட வேண்டியது. நாம் தமிழர் கட்சி ஒரு நிகழ்வு முன்னெடுத்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், நல்ல விஷயம். அது ஆனாலும் அதுலயும் பேசும்போது இது வந்து இப்ப இவங்களுக்கு இயல்பாய் போச்சு. அதாவது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் தான் உங்களுடைய சித்தாந்தமாக இருக்கும்போது, உளவு பார்ப்பதும் வேவு பார்ப்பதும் அத்தனை பேரையும் அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி அச்சத்துக்குள்ளாக்கி ஆட்சி செய்வோம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சித்தாந்தமாக, உங்களுடைய வாழ்வியலாக மாறிப்போன நேரத்துல என்ன ஆகும்? இந்த மாதிரி மொழிகள் வந்து உங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் பர்சனாலிட்டி ஆகி போகுது. இதுல இருந்து மீண்டு வர முடியாது. அதனால தான் எந்த ஒரு உரையை எடுத்து பார்த்தாலும் அதுல கொஞ்சம் வன்முறை இருக்கும். அவர் மட்டும் இல்ல, கூட இருக்கக்கூடிய தோழர்கள், இப்ப மாநில பேச்சாளர்கள் இந்த மாவட்டங்கள்ல பேசுறாங்க பாருங்க தம்பிங்க, அத்தனை பேர் கைய உடைப்பேங்கிறான் ஒருத்தன் சம்பவம் நடக்குங்கிறான் இன்னொருத்தன், இந்த மாதிரி அந்த வன்முறை மொழி அவங்களுடைய இயல்பாக மாறி போயிருது. இதை இப்பவே கேள்வி கேட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாக்காமல் இருந்தால் இது இப்படியே ஒரு நாசி கூட்டம் மாதிரி ஆயிப்போகும். நாளைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், இது இன்னும் ஊற்றெடுத்து இன்னும் ஊறி போய் அது இயல்பாக மட்டுமில்ல அது வெளிப்பாடாகவும் மாறி சமூகத்தையும் ஒழிக்கக்கூடிய ஒரு நாசி கூட்டமாக வந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம அது கேள்வி கேட்கிறோம். அதுலயே கூட அந்த கூட்டத்திலே கடத்தியலாக ஒரு சமூகம் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு என்று பேசுவதற்காக ஈகை செய்தார், தன் உயிரத்தை ஈகை செய்தார் சொன்னாரு.
ஆனா அதே சீமான் என்னன்னா முன்னொரு கூட்டத்தில் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடுங்கிறத பேர் பெரிய ஆச்சரியமா, அது என்ன ஆஸ்திரேலியா பேர் வச்சாரா ஆப்பிரிக்கா பேர் வச்சாரா இப்படி ஆனா கேள்வி கேட்கிறாருல்ல. அப்போ அது என்ன ஈஸியா பெற்றது மாதிரி ஒரு மேடையில பதிவு செய்யறா, இன்னொரு மேடையில வந்து அவரு உயிர் தியாகம் செய்தார்ன்றாரு. இந்த முரண்பாடு புரிஞ்சு இல்ல, அதுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஒரு பக்கம் ஜாதியை பார்க்க கூடாது, ஜாதியை ஒழிச்சாதான் தமிழ் தேசியம் உருவாகும், தமிழம் உருவாகும்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, நமக்கு தமிழ் குடி கட்டாயம் பார்க்கணும், தமிழ் குடியை பார்த்தா தான் நீ தமிழனா இல்லையான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் வன்முறை இல்லை, நாங்கள் ஜனநாயக கட்சி அங்க தேர்தலில் போட்டி போடுறோம், 50 விழுக்காடு பெண்களுக்கு இடம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் ஜனநாயகவாதியாக தங்களை காட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சர்வாதிகாரம் இருந்தால் தான் வளர்ச்சி வர அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் சினிமாவை கண்டிக்கிறாரு, ஒரு சினிமாவில் நடிச்சா தலைவனாகிறாங்கிறாரு, இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்களை புகழ்றாரு, சினிமாக்காரங்களோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. உள்ள நிறைய முரண்கள் இருக்கு, அந்த முரண்கள் அவ்வப்போது வெளிப்படுது. இதை ஒரு ஜனநாயக தன்மை உள்ள கட்சியாக இயக்கமாக அமைப்பாக இருந்தால் மற்ற தோழர்கள் வந்து தலைவருக்கு சுட்டி காட்டலாம். தலைவர்கள் வந்து வானத்திலிருந்து குதிச்சு வரலையே, தலைவர்களும் சாதாரண மனிதர்கள் தானே, அவங்களும் தவறு இழைக்கலாம். அப்ப அருகே இருக்கக்கூடிய தோழர்கள் அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்படிங்கக்கூடிய அந்த 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 முரணை சுட்டி காட்டக்கூடிய தன்மை இருக்கும். தலைவருக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து கேட்கக்கூடிய தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை இருக்கணும். இது ஜனநாயகத்தன்மை இருந்தா தான் வரும், சர்வாதிகாரிகளுக்கு இருக்காது. ஆனா போலவே பாத்தீங்கன்னா அவங்கதான் வன்முறையான வார்த்தையில பயன்படுத்தினாக்க, சமீப காலமாக நீங்க நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட ஒருத்த சீமானை மீது கை விட்டுனார் இல்லையா, இதையும் சேர்த்து அதுக்கான எதிர்வினை இது நடத்துக்கிறதா இல்ல அணுகுமுறைத்துல இதுல சிக்கல் இருக்கு? அது கட்டாயமா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அந்த அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. என்னென்ன தோழர், இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம எல்லாருமே பாசிஸ்டுகளா மாறிவிட்டோம். நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய பார்வை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொரோனா பெருந்தொற்று மாதிரி இந்த பாசிச பெருந்தொற்றுக்கு நாம் எல்லாருமே 135 கோடி மக்களும் ஆட்பட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த இன்டாலரன்ஸ், இந்த சகிப்புத்தன்மை இல்லாமை, யார் இவன் என்ன ஜாதிக்காரன் இவன் என்ன மதத்துக்காரன் பாக்குறது, அதற்கேற்றபடி நடத்துறது, பெண்களை தவறாக நடத்துறது பாக்குறது, இப்படி ஒரு பாசிச கலாச்சாரம் இந்த பெருந்து கொரோனா வைரஸ் போல தமிழ் இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதனுடைய பரவலுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ரெண்டு. ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டம், அந்த இந்துத்துவ கூட்டம், இன்னொன்று இவங்க நாம் தமிழர் கட்சி. அதனால இந்த பாசிசத்தை நம்ம 24 மணி நேரம் பார்க்கும்போது, கேட்கும்போது, சுவாசிக்கும் போது நம்முடைய வார்த்தைகள்லையுமே கூட அந்த மாதிரியான தன்மைகள் வந்துருது. ஸோ அதை நிச்சயமாக வந்துருது கட்டாயமா. பெரும்பாலும் மணிரசன் அவர்களே உங்களை போன்றவர்களாக இருக்கட்டும், மற்ற தமிழ் தேசிய முன்னெத்தி ஏர்களாக இருக்கட்டும், யாருமே அவர் கடமை விமர்சித்தது கிடையாது. ஒரு நாகரிகமான அணுகுமுறை, அவர் மீது ஒரு மதிப்பும் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் சமீப காலமா அவருடைய பேச்சு கூட கருவாட்டு சம்பாதித்த வாழ்க்கை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. சமீபத்துல நம்ம சேனலுக்கு கொடுத்த பேட்டியிலோட போனா, இனிமேல் வந்து தமிழர்கள் வந்து இந்து தமிழர்கள் தான் அப்படிங்கிற புதிய விவாதத்தை துவங்கி வச்சிருக்காரு. உண்மையிலே தமிழர்கள் இந்துக்கள் என்று சொல்ற அந்த வார்த்தை ஏற்கிற பொழுது இவர்கள் இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த சாதி ஒழிப்போ மற்ற தமிழ் தேசியமோ வளர்க்கான வாய்ப்பு இருக்கா, இந்த விவாத துவக்கத்தை முதல் எப்படி பார்த்து? ஐயா அவர்கள் மீது எனக்கு அளவு கடந்த அன்பும் மரியாதையும் இருக்குது. ஐயாவுடைய நோக்கம் தவறானதல்ல. அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த பாசிச பார்ப்பனிய பாசிஸ்டுகள் இந்த இந்து மதத்தினுடைய தன்மைகளை சொல்லி தமிழர்களை திசை திருப்பி விட்டுவிடக்கூடாது, அவர்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் நோக்கம். அதனால தான் அந்த தெய்வ ஒரு அமைப்பு தொடங்கினாங்க. அந்த கோயில்கள் எல்லாம் தமிழ் வழிபாடு நடத்தணும், தமிழ்ல கும்பாபிஷேகம் நடத்தணும்ன்றதெல்லாம் நோக்கம் என்னன்னா, அந்த பார்ப்பனிய பாசிஸ்டுகளுடைய பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். நோக்கம் சரிதான், ஆனா என்ன ஆகி போகுதுன்னா, அவங்க கைக்குள்ள நம்ம போய் நுழைஞ்சிடுறோம் இந்த இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது. இப்போ எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், நம்ம வந்து இந்து தமிழர், இஸ்லாமிய தமிழர், கிறிஸ்தவ தமிழர், பௌத்த தமிழர்னு சொல்லும்போது தமிழருங்கிறது முதன்மை பெறுது, அது வந்து பெயர் சொல்லா இருக்குது, இதெல்லாமே உரி சொல்லா இருக்கு. தமிழர் தான், அதுல இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழர், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய தமிழர், கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய தமிழருங்கும் போது அது பிரச்சனை இல்லை. அது அவங்க யார், அந்த தமிழர்கள் அவரவருடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ப நம்ம வகைப்படுத்துறோம் அப்படிங்கிறது தமிழர் முதன்மை பெறுது. ஆனா தமிழ் இந்துன்னு சொல்லும் போது இந்து முதன்மை பெறுது. அப்ப தமிழ் இந்து, ஆரிய இந்து, வெளிநாட்டு இந்து, இந்த மாதிரி சொல்லும் போது இந்து முதன்மைப்படுது. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. 1923 விநாயக் தாமோதர் சவர்கர் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டார், சின்ன ஹேண்ட் ஒரு ஒரு பேம்ப்லெட் மாதிரி, ஹிந்துத்வா அதனுடைய அந்த நூலினுடைய பெயர்.
அதுல இவர் இதைத்தான் சொல்றாரு, இந்துவிசம்ங்கிற கூடிய பரந்துபட்ட அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தாராள மனப்பான்மை கொண்ட இந்துவிசத்தை, இந்து மதத்தை இந்துத்வா என்று ஒரு சித்தாந்தமாக சுருக்கி அவர் 1923 அந்த நூலை வெளியிடுகிறார். 1925 ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த ஹெட்கேவார் என்கிறவர் RSS இயக்கத்தை தொடங்குறார். ரெண்டே வருஷத்துக்கு பிறகு ஹெட்கேவாருக்கு பிறகு 1940 இந்த மாதவ் சதாசிவ் கோல்வால்கர் என்பவர் RSS உடைய சர்சங்சலக் அந்த தலைவராகிறார். சரியா, இவங்க எல்லாருடைய சித்தாந்தங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சுக்களை எழுத்துக்களை நிறைய எழுதியிருக்காங்க மூணு பேருமே. இவங்களை இந்த எழுத்துக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய அந்த எழுத்துக்களிலும் சிந்தனையிலும் பேச்சுக்களில் இளையோடக்கூடிய ஒரு அடிப்படை இது என்னன்னா, கடந்த 10,000 ஆண்டுகளாக இது இந்துக்களுடைய பூமியாக இருந்து வந்திருக்கிறது. இந்த முகலாயர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் இப்பதான் கழிஞ்ச ஒரு 500-600 வருஷமா தான் வந்திருக்கிறாங்க. ஸோ நாம் எல்லாருமே அடிப்படை இந்துக்கள். அந்த இந்து என்கிற அடையாளத்தை விட்டுவிடக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டீங்க கொண்டீர்கள் என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ முஸ்லீம் ஆயிரு, கிறிஸ்தவன் ஆயிரு, எதுவாரு, ஆனால் நீ ஒரு இந்து. அந்த இந்து என்கிற அடையாளத்தை நீ ஏற்றுக்கொண்டால், அதனாலதான் அந்த முஸ்லீம்களை ரோட்ல பிடிச்சு விட்டு ஒரு கும்பல அவன் உட்கார்ந்து இருந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான். மாப் லிஞ்சிங் சொல்ற பாருங்க, கும்பல் கொலை. கும்பல் கொலையில இந்த ரோட்டோரத்துல நின்றுட்டு இந்த முஸ்லீம்களை பிடிச்சி நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. நீ இந்து தானே, இப்பதானே நீ இஸ்லாமிய நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டானே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இந்து, நீ இஸ்லாமிய இந்து, நீ கிறிஸ்தவ இந்து, எனக்கு வந்து பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த மாதிரி நம்ம தமிழ் இந்து ஆரிய இந்துன்னு சொல்லும் போது இந்த RSS திட்டத்துக்குள்ள நாம போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஆதங்கம், ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. அதனாலதான் ஐயா சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. தொடர்ச்சி இன்னொன்று, அர்ஜுன் சம்பத் வந்து இந்த சம்பவத்தை வரவிருக்கிறார், ராமரவிக்குமார் சம்பவத்தை வரவிருக்கிறார். அப்ப ஒருவேளை ஐயா மனித சூழலுக்கு நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட இது ஒரு பிழையான வழியாக அவருக்கு தெரியாத நிச்சயமா தெரியும் ஐயாவுக்கு. அதனாலதான் இப்போ அதை பத்தி பெருசா பேசல. முதல்ல ரொம்ப வேகமா பேசினாங்க, அப்புறம்தான் இதை அவங்க உணர்ந்திருக்கணும். அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதை வலியுறுத்தல, அது ஒரு கருத்து, அவ்வளவுதான். இப்ப அதுக்கு பிறகு ஐயா அண்மை நாட்கள்ல ஐயா வந்து அதை மீண்டும் அதை வலியுறுத்தவோ வற்புறுத்தவோ எல்லாம் இல்லை, நான் பாக்கல. இல்ல, புத்தகம் அதாவது மரக்கலத்துக்கு பேட்டி கொடுத்தாரு, அதுல தொடர்ந்து வலியுறுத்தினா அதுக்கப்புறம் இந்த பேட்டியின் விளைவாக ரெட் பிக்ஸ்லயும் அதை வலியுறுத்தினாரு, ஒரு புத்தகத்திலே அதை வலியுறுத்துவதாக தகவல் இல்லையா. இப்போ அதற்கு பதில் சொல்ற மாதிரி தமிழ் தேச நடுவம் வந்து தமிழ் இந்துன்னு ஒரு நாளைக்கு ஒரு நாளை 17ஆம் தேதி ஒரு கருத்தரங்க நடக்கலையா, இது எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது? ஏன்னா ஒரு பக்கம் தமிழ்தா திராவிடரான அவங்க கருத்து நடத்துறாங்க, இன்னொரு தமிழ் தேசிய எதிரி கருத்து நடத்துறாங்க, இப்படி இன்னொரு வலதுசாரி தமிழ் தேசியமா இடதுசாரி தமிழ் தேசியமா ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்து தமிழ் இப்ப என்னன்னா இந்த விவாதங்கள் இருக்கிறது நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு இல்லையா, இதனுடைய போக்குகள் அதாவது ஆரோக்கிய உயர்த்த முடியுமா அல்லது ஒட்டுமொத்த ஏதோ ஒன்றுக்கு பழியாகிற மாதிரி ஆகுதுமா? இது நிச்சயமா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விவாதங்கள் நடக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயம். இப்ப நாளைக்கு தமிழ் தேச நடுவம் நடத்தக்கூடிய இந்த விவாதம் நிச்சயமா இன்னும் அதுல பல கேள்விகளை எழுப்பும், சில விவாதங்களை உருவாக்கும், நமக்கு இன்னும் தெளிவுகள் உருவாகும், நல்ல விஷயம்.